உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்புவியா? சித்ரா வந்திருக்கேங்க. சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல, முதலாளிங்கிற நிழலுமில்ல கூடவே வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன். நீங்களும் சொல்லல, நானும் கேட்கல. நாம பார்த்ததும் சில நேரம்தான், பழகினதும் சில நேரம்தான். இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நிலைமையாதான் அப்படின்னா? நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு சித்ரா, தொழிலாளிகளோட தலைவன் முதலாளியவே கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே முதலாளி. அப்படி நீ என்ன முதலாளி ஆக்குனா நான் தொழிலாளிகளுக்கு சாதகமா தான் நடந்துக்குவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்க என் கொள்கைக்கு வந்தா தானே எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும். ஐ எம் வெரி சாரி, நான் தொழிலாளிகளுக்காகவே என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன். உன்னோட கொள்கைக்கு நிச்சயமா என்னால வரவே முடியாது. நம்மால காதலையும் மறக்க முடியாது, அதே சமயத்துல கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு என்னதாங்க முடிவு? ஒருத்தரை ஒருத்தர் மறந்துட வேண்டியது. என்ன சொன்னீங்க? உங்களை மறந்து என்னால வாழ முடியும் நினைக்கிறீங்களா? எல்லாத்திலையும் பிரின்சிபலோட இருக்கிறனா உங்களை மனசார நடிச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படிங்க மாத்திக்க முடியும்? என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதிலா இறந்துடன்னு சொல்லுங்க. அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சங்கர், சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டா சொல்லுங்க. எதுக்கும் கட்டுப்பட நான் தயாரா இருக்கேன். சீர்வரிசைங்கிற பேராது ஒரு பைசா கூட நான் வாங்கிக்க மாட்டேன். என் வசதிக்கு தகுந்தவாறு என் செலவுல தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுல தான் நீ வாழணும். நான் ஒரு தொழிலாளியாத்தான் இருப்பேன், அந்த தொழிலாளிகளுக்கு தலைவனாத்தான் இருப்பேன். என் வருமானத்துலதான் நீ குடும்பம் நடத்தணும். அவ்வளவுதானங்க, நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும் போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? தாராளமா. காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும், திரும்பி வரும்போது வரவேற்கணும். இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிக்கலாம், அதுல எனக்கு ஆட்சேபனே இல்லை. அப்படியே செய்றங்க. ஆனா எனக்கு நீங்க இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு தொழிலாளிகளுக்காக இதை செய்ய அதை செய்ய என்ன வற்புறுத்த கூடாது. நிச்சயமா வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி கணவன்கிற உரிமையில தொழிலாளிகளுக்கு பாதகமா நடக்கும்போது என்னையும் நீ வற்புறுத்த கூடாது. ஃபேக்டரியை பொறுத்தவரையில் நான் ஒரு தொழிலாளி. நான் உங்க மனைவிதான். ப்ராமிஸ். நல்லா யோசிச்சு சொல்லு, பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என் அன்பால உங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில ப்ராமிஸ் பண்றேன். என் அன்பால உன்னை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில உன்னை நான் ஏத்துக்கிறேன். நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்துற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியாது. வியாபாரத்துக்கு வேணும்னா நிபந்தனைகளோட கூட்டு சேரலாம். இது விவாகம், மனப்பொருத்தம் மனப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்பா, நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். கணவனை நேசிக்கிற எந்த பெண்ணும் அவனுக்கு எதிராக வாழவே முடியாது. காலப்போக்கில் அவன் மனப்போக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்களேன். நீ தப்பு கணக்கு போடுற. நான் சரியான கணக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி? பொது சேவையில ஈடுபட்டிருக்கிற எத்தனையோ பேர் காரும் பங்களா வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா லட்சியங்களையும் காத்துல பறக்க விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறத நாம கண் கூட பாக்குறோம் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அவரை என் வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நான் நம்புறேன். அதை பத்தி நீ கவலைப்படாது. அப்புறம் இஷ்டம். அம்மா, நான் யதார்த்தமா சொல்றேன், என்னால வருத்தப்படாத. எனக்கு கூட இது சரின்னு படல. எப்படின்னா, ஒரு வண்டியில ரெண்டு மாடு போடுறோம், ஏருக்கு மாறா போச்சுன்னா ஊரு போய் சேர முடியாது. நீ படிச்ச பொண்ணு, யோசனை பண்ணு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அப்பா என்ன ஒரு லட்சாதிபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். கட்டிக்கோ. என்னங்க இது,
அப்ப நம்ம காதலே? அட காதலிச்சு வந்தா கல்யாணம் பண்ணணுமோ? நான் ஒரு மடங்க. உஷாமா உஷாமா, என்னப்பா பிரேக் இல்லாத டிராக்டர் மாதிரி? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேலையே கிடையாது உனக்கு. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சர்க்கஸ் கம்பல இருந்து யானை தப்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். ஏழை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு 5 லட்சம். கோபால் உனக்கா 5 லட்சம்? இத பாரு, இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டிட்ட சொல்ல பாரு. அப்போ வேலை வேலை கொல்லாத வேலை. உங்க அப்பனுக்கு இனிமே நான் வேலை கொடுப்பேன். நேரம் தான். விடுகோலை கட்டிட்டு விடுகோலை விடுகோலை விடுகோலை. கைய தூக்குற யானை தும்பி கைய தூக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா கோபாலுக்கு என்ன அதிர்ஷ்டம்? அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்? இனிமே எனக்கு தான் அதிர்ஷ்டம். அது எப்படி? அவன் பேரும் கோபாலு, என் பேரும் கோபாலு. என்கிட்ட பழைய லாட்டரி டிக்கெட் ஒண்ணு வச்சிருக்கேன். இத வச்சே நம்ம காரியத்தை சாதிக்கிறேன். அப்பா சித்ரா கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. பாப்பி என்ன சொன்னேன்? கல்யாணமா? இதுக்கு நான் சம்பாதிக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுருவேன். மரியாதை வெளியில போங்க. கல்யாணமா கல்யாணம்? அப்படியா? என்ன செய்யுது உஷா? ஒரு லட்சாதி வரைக்கும் மனைவியாக கூடிய பாக்கியம் உனக்கு இல்ல. சென்னையை சேர்ந்த ஏழை தொழிலாளி கோபாலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு விழுந்திருக்கிறது. கோபால நிஜமாவா? நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டிக்கெட்டே கொண்டாந்துருக்கிறேன். பாருங்க. நீ மணப்பந்தல்ல உட்காரு. நீ கழுத்துல சாலி கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட பேசு. ஏ மாப்பிள, அந்த லாட்டரி சீட்டை என்கிட்ட கொடுத்தாய். மேலத்தை தட்டுங்க, கெட்டி மேலத்தை தொட்டுங்க. எனக்கு இருட்ட கண்டாலே பயம். இதுல